Song போயிட்டிருக்கு இந்த படத்துல நானும் அந்த பாட்டுல நானும் ஆடி இருக்கேன் அந்த படத்துல என்னோட கேரக்டர் அப்படினு பாத்தீங்கன்னா சென்னை 16 அப்படிங்கறத அந்த படத்தோட தலைப்பு அந்த அதுக்கேத்த மாதிரி ஒரு ராவான ஒரு சப்ஜெக்ட் ஆலந்தூர் பகுதிகளை ஒட்டின விஷயங்கள் இந்த படத்துல நிறைய சம்பவங்கள் வந்து கதையில ஆக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாம யாரோ ஒரு புதுமை இயக்குனர் யாரோ ஒரு யூத்தா இருக்கார் அப்படி நினைச்சாதீங்க ஜெயச்சந்திரன் அப்படினு 80sல வந்து படம் பண்ணிட்டு இருந்த ஒரு மூத்த இயக்குனர் இந்த படத்தை வந்து ஏக்குறாங்க படத்துடைய தலைப்பு மாதிரியே கதையும் கொஞ்சம் வித்தியாசமானது நானும் ஏதோ வழக்கமாக வந்து காமெடி பண்ணிட்டு போகிற மாதிரி இல்லாமல் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கேரக்டரும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த படத்தில் ஒரு படத்துக்கு முழுக்க முழுக்க கதை கேட்டுட்டு அதை வந்து பண்ணுறேன் அப்படி இப்படின்னா சொல்லாமல் ஃபோன்லேயே இந்த கதையை வந்து ஒரு 2 மினிட்ஸாக சொல்லிட்டாங்க அப்போ பிடிச்சி போச்சு எனக்கு இந்த கதை ஸோ நல்ல வித்தியாசமான கதையில் எனக்குமே வெற்றி பெறும் இந்த படத்தை நீங்கள் நிச்சயமான முறையில் வந்து தியேட்டரில் வந்து வெற்றி பெற செய்யணும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தயாரிக்கிறவர் வந்து என்னுடைய அருமை நண்பர் லக்கி முருகன் அப்படிங்கிறவர் நீண்டலாம் நண்பர் இந்த படம் எல்லா வகையிலையும் வெற்றி பெற எல்லா வகையிலையும் வெற்றி கொள்கிற நன்றி வணக்கம் இப்போ இருக்கிறது வந்து சென்னை 16 அப்படிங்கிற படத்தோட செட்டில் இருக்கும் இன்றைக்கி வந்து இந்த படத்தோட செகண்ட் டே ஆஃப் ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஷூட்டிங் நேற்று நடந்துச்சு இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த பாட்டோட ஷூட்டிங்கை தான் ஆரம்பித்தாங்க தக்காளி உடம்புக்காரி அப்படிங்கிற பாட்டு செம பாட்டு செம குத்து பாட்டு நான் இதில் ஐட்டம் கேர்லாக பண்ணுறேன் யூஸ்வலி இந்த மாதிரி ஐட்டம் கேர்லாக ஒரு படத்தில் என்ட்ரி ஆகிறதுக்கு தயக்கம் இருக்கலாம் பட் இந்த பாட்டை கேட்டப்பறம் எனக்கு அமேசிங்கான பாட்டு செம்மையாக ஹிட் ஆகிடும் கண்டிப்பாக அப்படின்னு நம்பிக்கை வந்ததுனால எந்த தயக்கத்தையும் விட்டுட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிட்டேன் இதில் ஒர்க் பண்ணுற டைரக்டரும் சரி கேமராமேன் எல்லாருமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் பெரிய பெரிய ஆளுங்களாம் வச்சு எடுத்திருக்காங்க ப்ரொடியூசர் வந்து இந்த படத்தை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு ப்ரொடியூசர் இந்த படம் பண்ணிட்டு இருக்காரு மற்ற நிறைய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாம் கூட இந்த படத்தில் இருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி பெறும் நீங்கள்லாம் இதுக்கு மிகப்பெரிய ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் என் பேர் லக்கி முருகன் லக்கி பீச்சருங்கிற நேமில் ஒரு ஃபிலிம் எடுத்துட்டு சென்னை 16 ஓல்டு டெக்னீஷியன் நியூ டெக்னீஷியன் ஓல்டு டைரக்டர் இளைய தலைமுறை பழைய ஓல்டு தலைமுறை எல்லோரும் வச்சு நிறைய புது விதமான ஒரு இது எடுத்துட்டுருக்குறாங்க இன்னொரு என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ஒரு திருநங்கை இப்படி க்ரோஸ் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் விஜய் டிவியில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தெரியவங்கள அவங்க ஒரு சாங் பண்ணியிருக்கிறாங்க தக்காளி உடம்புக்காரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல சாங் நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா ரியலாக நல்லா பண்ணியிருக்கிறாங்க நல்லா வந்திருக்குது இன்னும் நல்ல பிள்ளை எல்லாம் வரும்னு எதிர்பார்க்குறோம் இது வெற்றி பெற உங்களுடைய உதவி தேவை என் பேர் ஜெயச்சந்திரன் நான் 1980களில் ஃபஸ்ட்டு படம் நீரோட்டம் சொந்தம் நம்ப மாட்டேங்க கல்யாணம் ஒரு கால்கட்டு ஒளையாத கோடுகள் ஆகிய படங்களை இயக்கியவன் இப்போ நீண்ட இடைவெளிக்கு பிறகு நண்பர் லக்கி முருகன் அவர்கள் மூலியமாக ஒரு லக்கி பிக்சர்ஸ் மூலியமாக ஒரு படத்தை கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் பொறுப்பு ஏற்றிருக்கேன் இந்த படத்தில் நிறைய புதுமைகளை வந்து அறிமுகப்படுத்துகிறோம்
ஒரு புதிய இசையமைப்பை அறிமுகப்படுத்துகிறோம். அவன் பேர் வந்து சாம்ராட் விக்னேஷ். இந்த அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, இந்த ரோஸ் வெங்கடேஷ் இப்படிக்க ரோஸுங்கிற ஒரு திருநங்கையை ஒரு குத்துப்பாட்டுக்கு ஆட வச்சு அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த பாடல் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த படம் வந்து இன்னும் ஒரு நல்ல வெற்றி படம் அமைங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இந்த படத்தோடைய வெற்றிக்கு உங்கள் எல்லாருடைய ஆதரவு எனக்கு தேவை. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கேஷோ, டான்ஸ் மாஸ்டர். இன்றைக்கி வந்து சென்னை 16 படத்தோட ஒரு சாங், ஐட்டம் சாங் ஒன்று ஷூட் நடந்துகிட்ருக்கு. ஐட்டம் சாங்னாலே பொதுவாக நினைப்போம் ஒரு நல்ல ஒரு கேர்ள் ஆர்டிஸ்ட் பாம்பேலேருந்து அவங்களுக்கெல்லாம் கூட்டு வந்து நம்ம எடுப்போம். ஆனால் இப்போ அந்த மாதிரி ஒரு இல்லாமல் ஒரு புதுசாக இப்படி க்ரோஸ் தான் இதில் சோலோ பண்ணுறாங்க. அதில் நல்ல குரூப்லாம் வச்சு நல்ல ஒரு 3 டேஸாக நல்ல ஒரு அழகாக புதுமையாக ஒரு கொரியோகிராஃப் பண்ணி ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஜெயச்சந்திர சார் டைரக்டர் பண்ணிகிட்ருக்காரு. லக்கி முருகன் சார் தான் ப்ரொடியூசர். இதுக்கு ஆனந்த் சார் கேமராமேனாக பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஒரு புதுமையான விஷயம் இருக்கும், நீங்களாம் ரசிக்கிற மாதிரி ஒரு படமாக இருக்கும். நீங்களாம் பார்த்து எங்களை வாழ்த்தணுன்ட்டு கேட்டுக்கொள்ளுங்க. தேங்க்யூ. வணக்கம், நான் விக்னேஷ் சாம்ராஜ். இந்த சென்னை 16 படம் மூலமாக நான் இசையமைப்பாளராக அறிமுகமாக இருக்கிறேன். இந்த மொத்தம் அந்த படத்தில் 6 சாங்ஸு, எல்லா பாட்டும் நல்லா வந்திருக்கு. ஷூட்டிங்கு ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போயிட்டுருக்கு. செட்லேயே சாங்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். ப்ளஸ் கூடிய சீக்கிரம் ஆடியோ ரிலீஸ் வரும், அந்த ஆடியோ ரிலீஸில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் சென்னை 16 என்ற படத்திற்காக ஒளிப்பதிவாக வேலை செய்கிறேன். என் பெயர் ஆனந்தன். இந்த படத்தில் திரு டைரக்டர் ஜெயசந்திரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் லக்கி முருகன் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் திரு கேசவ் டான்ஸ் மாஸ்டருடன் சேர்ந்து நான் இப்பொழுது ஒரு ஐட்டம் சாங் என்று சொல்வார்கள், குத்துப்பாட்டு என்று தமிழில் சொல்வார்கள், அந்த பாடலுக்கு இப்போ ஒளிப்பதிவு செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த பாடலில் முக்கிய சென்ட்ரல் ஃபிகராக, தட் இஸ் ஹீரோயின்ஸ் என்று சொல்லலாம், அந்த கேரக்டர் திரு ரோஸ் வெங்கடேஷ் என்பவர் உங்களுக்கு எல்லாம் அறிமுகமானவர். அவர் இதில் முக்கியமான கேரக்டரில் பங்கேற்று நடித்து வருகிறார்கள். இந்த பாடல் நன்றாக வந்திருக்கிறது. இந்த பாடலுடன் நாங்கள் தொடர்ந்து படப்பிடிப்பை நடத்தி இது ஒரு குறுகிய கால படப்பிடிப்பாக விரைவில் திரைக்கு வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.